படுத்து வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயல்பட்டு வருகின்றது. அது கொரோனா காலத்தில் ரொம்ப தெளிவாக அதை செயல்படுவதற்காக லேபர் கோட்ஸை உருவாக்கியிருக்காங்க. அந்த லேபர் கோட்ஸ் அனைத்தும் செல்லத்தக்காது. நாம் அதை எதிர்த்து போராட வேண்டும் என்ற முடிவின் அடிப்படையில் தான் அனைத்து தொழிற்சங்கங்களும் மத்தியில் இருக்கக்கூடிய 10-11 தொழிற்சங்கங்கள் இணைந்து இந்த போராட்ட அறிவுகளை அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்று முடிவெடுத்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அன்றைக்கி வந்து அவங்க சாதாரணமாக அதை வந்து செயல்படுத்தலை, ஒரு ஃபேஸ்புக் லைவ் ப்ரோக்ராம் அதில் உருவாக்கினாங்க. அந்த ஃபேஸ்புக் லைவ் ப்ரோக்ராமில் அந்த கூட்டத்திற்கு ஃபேஸ்புக் மூலமாக கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான தோழர்கள் கலந்து கொண்டதின் அடிப்படையில் அதன் உத்வேகத்தின் காரணமாக அந்த முடிவை எடுத்து அந்த முடிவை என்பது அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. அந்த முடிவை எடுக்கும்போதே நமது பிஎஸ்என்எல்இயு தொழிற்சங்கமும் நாங்களும் இதில் கலந்து கொள்கிறோம் என்று அனௌன்ஸ் பண்ணது மட்டுமில்லாமல் உடனே மற்ற தொழிற்சங்கங்களையும் பிஎஸ்என்எல் இருக்கக்கூடிய மற்ற தொழிற்சங்கங்களையும் இதில் கட்டமைப்புகள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவர்களுடையும் கான்டாக்ட் பண்ணி அந்த அடிப்படையில் 8 தொழிற்சங்கங்கள் பிஎஸ்என்எல்இயு, என்எஃப்டிஇ, எஃப்என்டிஓ, தெப்பு, பிஎஸ்என்எல் ஏடிஎம், பிஎஸ்என்எல் ஓஏ அண்ட் எஸ்என்ஏடிஏ, ஸ்நாட்டா, இவர்கள் அனைவரும் இணைந்து இந்த கோரிக்கைகளை மட்டுமல்லாமல் பிஎஸ்என்எல் இருக்கக்கூடிய மெயின் கோரிக்கைகளையும் வைத்து இந்த போராட்டம் என்பது நமக்கு வடிவமைக்கப்பட்டு 26ஆம் தேதி நம்ம எல்லாரும் போராட்டத்தில் இறங்க போகிறோம். கோரிக்கைகள் எல்லாம் மெயின் இருக்குது. ஆனால் அதில் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது என்னென்றால் அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களும் சேர்ந்து இந்த போராட்டத்தில் குதிக்கும்போது அவர்கள் வைக்கக்கூடிய முதல் கோரிக்கை தனியார் மயம் கூடாது என்பது ஒரு முக்கியமான காரணம். தனியார் மயம் கூடாது. ரெண்டாவது, இந்த தொழிற்சங்கங்களை நசுக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த தொழிற்சங்க சட்டங்களை திருத்துவதற்காக ஒரு 4 கோடி கூட எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டான். அந்த சட்டங்கள் கூடாது. அதாவது இதற்கு முன்னாடிலாம் 100 பேர் இருந்தால் அந்த இடத்துல 100 பேருக்கு நீங்கள் வந்து தொழிற்சங்கங்கள் இருக்குது, அந்த தொழிற்சங்கங்களை கலந்தோசிக்காமல் அல்லது ஒரு நோட்டீஸ் கொடுக்காம நீங்கள் வந்து எந்த தொழில் இதையும் அமைப்பையும் க்ளோஸ் பண்ண முடியாது, தொழிற்சாலையும் க்ளோஸ் பண்ண முடியாது. ஆனால் இப்போ 300 பேர் இருந்தால் போகிறோம். ஒரு தொழிற்சாலையில் 300 பேருக்கு கீழே இருக்காங்களா? ஓகே, அந்த 300 பேர் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் எல்லாத்தையும் நீங்கள் எந்த காலத்தில் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் எந்த வித நோட்டீஸும் கொடுக்காமல் மூடிக்கொள்ளலாம் என்பதற்காக அந்த தொழிற்சங்க அமைப்பு சட்டங்கள் என்பது மாற்றப்பட்டிருக்கின்றன. அப்போ அது மட்டும் இல்லை, இனிமே வந்து இப்போ வந்து அமுலுக்கு தான் வரல, அமுலுக்கு வந்து சட்டம் என்பது வடிவமைக்கப்பட்டால் நம்ம இப்போ வந்து 14 நாள் இப்போ வந்து நம்ம பிஎஸ்என்எல் போராட்டம் என்பது முடிவெடுக்கப்பட்டு 14 டேஸ் நோட்டீஸ் வந்து பிஎஸ்என்எல்லையோ எஃப்என்டிஓ அப்புறம் எப்போ எல்லாருமே சேர்ந்து 12ஆம் தேதி அன்றைக்கி தெளிவாக நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. இந்த 14 நாள் நோட்டீஸ் இனிமேல் கிடையாது. அந்த சட்டம் அமலுக்கு வந்தால் நீங்கள் வந்து நோட்டீஸ் கொடுக்கணும், 90 நாள் நோட்டீஸ் கொடுக்கணும். 90 நாள் நோட்டீஸ் மட்டும் கிடையாது, ஒன்ஸ் அதுக்கு பிறகு அவன் வந்து கோயின்சிலேஷன் மீட்டிங் அப்படிங்கிறதுக்காக நமக்கு இப்போ கூப்பிட்டுருக்காங்க. 20ஆம் தேதி அன்றைக்கு நம்மளுடைய பிஎஸ்என்எல் எம்ப்ளாயிஸோடையும் மற்றவர்களையும் நீங்கள் கொடுத்த நோட்டீஸின் அடிப்படையில் உங்களுக்கு ஆன்லைனில் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக டெப்டி லேபர் கமிஷனர் அங்கிருந்து டெல்லியிலிருந்து கூப்பிட்டுருக்காரு. நம்ம பொதுச் செயலாளர் சொன்னார் நேற்றுக்கு தமிழ்நாட்டில் உரையாற்றும் பொழுது அவர்களை கூட்டுள்ளார்கள். இனிமேல் அந்த சட்டம் வந்துடுதுன்னு வச்சுங்க, ஒன்ஸ் கோயின்சிலேஷன் மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுதுன்னா இப்போ நீங்கள் வந்து போராட்டத்துக்கு போகலாம். ஆனால் அந்த புது சட்டம் அமலுக்கு வந்தால் கோயின்சிலேஷன் மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுதுன்னா யாரும் போராட்டத்திற்கு செல்ல முடியாது. ஏன்னா கோயின்சிலேஷன் மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுது. அப்போ என்ன பண்ணுவோம், எங்கிருந்தாவது யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு கோயின்சிலேஷன் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுன்றான், அவன் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவான். அது பாட்டு நடந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியாதுல்ல, நம்மளுடைய 2018ல் நம்ம 3 நாள் போராட்டம் கொடுத்தோம். அமைச்சர் வந்து நம்மக்கிட்ட கோயின்சிலேஷன் மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நீங்கள் விட்டுறாங்க, நான் இல்லை முடியாதுன்னே இல்லை, நானே சொல்கிறேன் உங்களுக்கு 4G தருகிறேன் என்று அன்றைக்கு வாக்குறுதி கொடுத்தா. அந்த வாக்குறுதி இன்று வரைக்கும் அது கேபினட் முடிவாக போன வருடம் எடுக்கப்பட்டு அக்டோபர் 24ஆம் தேதி அன்றைக்கி உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியும் கூட இன்று அமல்படுத்தப்படவில்லை என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இதெல்லாம் நம்ம ஊழியர்கள்ட்ட சொல்லணும். நமக்கு ஊதிய உயர்வு மாற்றம் என்பது வர வேண்டும். அந்த ஊதிய உயர்வு மாற்றம் வந்தது தான் வரல. ஆனால் அதற்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க, இருக்கிறவங்களை வெளியே அனுப்பிச்சிருங்க, உங்களுக்கு சம்பளம் ஒழுங்காக கொடுப்போன்னா. இருக்கிறவங்க எல்லாரும் வெளியே போயாச்சு, 70,000 பேர் வெளியே சென்று விட்டார்கள். எம்என்எம்ஏல 80,000 பேர், எம்டிஎன்ல 14,000 பேர் சென்றும் பிறகும் கூட இன்றைக்கும் நமக்கு சம்பளம் பெறுவதில் தாமதம் பெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் நம்ம ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நம்ம போராட்ட அறிவிப்பு கொடுக்குறோம். அந்த போராட்ட அறிவிப்பு கொடுத்த பின் தான் சம்பளம் என்பது நமக்கு கொடுக்க வேண்டும். அப்போ நம்மளோட மைண்டெல்லாம் எதில் திசை தேவைப்படுறேன்னா, மாதம் மாதம் நீங்கள் சம்பளம் பெறுவதற்காகவே போராட்டங்களை உருவாக்க வேண்டிய சூழ்நிலைக்கு உங்களை தள்ளிவிடுகிறார்கள். இதை நம்ம ஊழியர் மத்தியில் எடுத்து செல்லணும். அது மட்டுமல்ல, இந்த 4G வந்து 2016 வந்த பிறகு லெவல் பிளேயிங் ஃபீல்டு அப்படிங்கிறதுக்காக சொல்லுவாங்க எல்லா இடத்துலையுமே. இந்த தனியார் மயம் வந்ததே எப்படின்னா பிஎஸ்என்எல் மட்டும்தான் இருக்குங்க. பிஎஸ்என்எல் மட்டுமே எல்லா சேவையும் கொடுத்து கொண்டிருந்தால் எப்படி, ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு வேண்டானதுக்கப்புறம் தான் மற்ற பொதுத்துறைகளை அதில் அலோவ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக மற்ற பொதுத்துறைகளையும் கொண்டு வரணுங்கிறது கொண்டு வந்து நம்மளையும் சேர்த்து போட்டியிட வைக்கிறோம். நீங்கள் எல்லாரும் போட்டி. எஸ் செல்லப்பா, அகில இந்திய உதவி பொதுச் செயலாளர், பிஎஸ்என்எல் ஊழியர் சங்கம்.
பிஎஸ்என்எல் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய 8 தொழிற்சங்கங்கள் ஒன்றாக இணைந்து வருகிற நவம்பர் 26ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற பொது வேலை நிறுத்தத்தில் கலந்து கொள்ள அறைகூவல் விடுத்துள்ளனர். இந்திய நாடு முழுவதும் 30 கோடி பேர் இந்த வேலை நிறுத்தத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அதில் பிஎஸ்என்எல் நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய 8 தொழிற்சங்கங்களும் ஒன்றாக இணைந்து இந்த வேலை நிறுத்தத்தில் கலந்து கொள்ள இருக்கின்றன. ஜம்மு காஷ்மீரில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரை பிஎஸ்என்எல் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் 50,000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இந்த வேலை நிறுத்தத்தில் கலந்து கொள்வார்கள். தமிழகம், சென்னை தொலைபேசி உட்பட 5,000க்கும் மேற்பட்ட தோழர்கள் இதில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் நிரந்தர ஊழியர்கள். இது தவிர பிஎஸ்என்எல்லில் பணியாற்றக்கூடிய 60,000 ஒப்பந்த ஊழியர்களும் இந்த வேலை நிறுத்தத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். பிஎஸ்என்எல் வேலையில் கலந்து கொள்வதற்கு அவசியம் என்ன? ஒரு 10 அம்ச கோரிக்கைகளை நாங்கள் முடித்தெடுத்திருக்கிறோம். அது ரொம்ப பிரதானமான கோரிக்கை. பிஎஸ்என்எல் நிறுவனம் தற்போது நஷ்டத்தில் போய்க் கொண்டிருக்கிறது. அதை லாபமாக மாற்ற வேண்டும். கடந்த 5 ஆண்டுகளாக 2016 முதல் நாங்கள் ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ந்து போராடி வருகிறோம். என்ன கோரிக்கை தெரியுமா? பிஎஸ்என்எல் நிறுவனத்திற்கு 4G சேவையை மத்திய அரசாங்கம் வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. இந்தியாவில் 4 தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் செயல்படுகின்றன. பிஎஸ்என்எல், ரிலையன்ஸ் ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன். ரிலையன்ஸ் ஜியோ 2016 அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுதே 4G சேவையோடு அறிமுகப்படுத்தப்பட்டது. ஏர்டெல் 4G இருக்கிறது, வோடஃபோனுக்கு 4G இருக்கிறது. ஆனால் மத்திய அரசு தன் சொந்த நிறுவனமான பிஎஸ்என்எலுக்கு இன்று வரை 4G சேவையை வழங்குவதற்கும் அதற்கான உபகரணங்களை அளிப்பதற்கும் இதுவரை முட்டுக்கட்டையாக இருக்கிறது. ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனத்திற்கு ஆதரவான நிலை எடுக்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. உதாரணமாக இப்போ இவங்க எல்லாருமே 4G சேவையை எப்படி கொடுக்குறாங்கன்னா, வெளிநாடுகளிலிருந்து கருவிகளை இறக்குமதி செய்து அந்த நிறுவனமே வந்து இவங்களுக்கு 4G சேவையை கொடுக்கறதுக்கான எல்லா வேலைகளையும் செய்து கொடுப்பார்கள். ஆனால் பிஎஸ்என்எலுக்கு இப்போ தடை போட்டிருக்காங்க. வெளிநாடுகளிலிருந்து எந்த கருவியும் வாங்கக்கூடாது, இந்தியாவிலிருந்து தான் கருவிகள் வாங்க வேண்டும். சிஸ்டம் இன்டகிரேட்டர் என்ற முறையை கடைபிடிக்க சொல்கிறார்கள். இது என்னென்னா, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் இதையெல்லாம் ஒன்றா வாங்கி ஒருத்தரை பல இடங்கள்லேருந்து வாங்கி அசம்பிள் பண்ணி விற்பாங்க. இதுதான் சிஸ்டம் இன்டகிரேட்டர். ஆனால் இதுவரைக்கும் இந்தியாவில் இந்த சிஸ்டம் இன்டகிரேட்டர் வேலையை இந்த துறையில் யாரும் செய்யாது. இப்போ டெக் மகேந்திரா அவர்கள் நாங்கள் செய்கிறோன்றாங்க, ஐடிஐ செய்கிறோன்னு சொல்கிறாங்க. இவர்களுக்கு எந்த முன் அனுபவமும் கிடையாது. மாறாக விலையும் அதிகமாகும். ஏன்னா பல இடத்துல வாங்கி அசம்பிள் பண்ணி இருக்கும்போது விலை அதிகமாகும். ஸ்டாண்டர்ட் ஆஃப் குவாலிட்டி நிச்சயமாக குறையும். வெளிநாட்டில் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டாக உலகம் முழுவதும் 5 வருஷமாக கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே இருக்குது, நம்ம பிஎஸ்என்எல் எங்கே இருக்கிறது. ஆகவே இந்த முறை பிஎஸ்என்எல்ஐ நலிவடைய செய்யும் தான். இது ஒரு உபகாரமாக இருக்காது என்று நாங்கள் அழுத்தம் திருத்தமாக எடுத்து சொல்லியிருக்கிறோம். எங்களுக்கும் மற்ற பொதுத்துறை மற்ற தனியார் நிறுவனங்களுக்கு என்ன சலுகைகள் கொடுத்தார்களோ அதே போல் எங்களுக்கு அனுமதி கொடு என்று அரசாங்கத்தில் இந்த கோரிக்கையாக நாங்கள் வச்சுருக்கிறோம். ஆக 4G சேவை அடிப்படையானது. பிஎஸ்என்எல்ல என்ற ஒரு பொதுத்துறை நிறுவனம் இல்லை என்றால் இந்த தனியார் நிறுவனங்கள் எல்லாம் விலையை உயர்த்தி விடுவார்கள். ஏன்னா அது பொதுத்துறை நிறுவனம் இருக்கிறவங்க தான் விலை உயராமல் இருக்கும். அதுவே பிஎஸ்என்எல் பொதுத்துறையாக நீடிக்கும். இந்த நிறுவனத்தை அப்படியே கொண்டு போய் ரிலையன்ஸ் ஜியோவுக்கு சேர்ப்பதற்கான முயற்சிகள் இருக்கிறதோ என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே இதை பொதுத்துறை நிறுவனம் மக்களுடைய சொத்து, இதை காப்பாற்றுவதற்காக நாங்கள் இந்த வேலை நிறுத்தத்தில் கலந்துக்கிறோம். இந்த வேலை நிறுத்தம் 20வது வேலை நிறுத்தம். 1991 முதல் இன்று வரை 20 வேலை நிறுத்தங்கள் இந்த தவறான பொருளாதார கொள்கையில் நடந்திருக்கின்றன. அதில் இந்த வேலையத்தில் நாங்கள் கலந்துக்கிறோம். இன்னும் ஒன்று செய்தி, இந்த நிறுவனத்தை பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு 80,000 பேர் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. 80,000 பேர் ஜனவரி 31ஆம் தேதி விருப்ப ஓய்வு திட்டத்தில் நிர்வாகம் வீட்டுக்கு அனுப்பிவிட்டது. காரணம், பிஎஸ்என்எல் நடைமுறைக்கு போயிருந்து கஷ்டத்தில் இருக்கு. இதை காப்பாற்றணும்னா ஒரே வழி 80,000 பேர் வீட்டுக்கு அனுப்புறதான். அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் 80,000 பேர் வீட்டுக்கு அனுப்பிச்ச பிறகு இந்த பிஎஸ்என்எல் லாபத்திற்கு வந்திருக்கிறதா நிர்வாகம் சொன்ன அப்படின்னு கேட்டால் வரலை. 80,000 பேர் இருக்கும்போது மாதம் மாதம் சம்பளம் கிடைக்கல. 80,000 பேர் வீட்டுக்கு போயிட்டால் இந்த மிச்சம் இருக்கக்கூடிய 65,000 பேருக்கு சம்பளம் மாதம் மாதம் கொடுப்போன்னு நிர்வாகம் சொல்லிச்சு, அரசாங்கம் சொல்லிச்சு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் மாத முடிவில் சம்பளம் கிடைக்கிறது கிடையாது. டிலே ஆகிட்டே போகுது, ஒவ்வொரு மாதமும் தள்ளி தள்ளி போகுது. அப்போது பிஎஸ்என்எல் இவர்கள் சொன்னது போல் 80,000 பேருக்கு வாட்குறைப்புக்கு பிறகும் இன்னும் லாபத்துக்கு வரல. ரெண்டாவதாக இப்போ என்ன முடிவெடுத்துருக்காங்க, கான்ட்ராக்ட் ஊழியர்கள்லாம் வீட்டுக்கு அனுப்பணும் முடிவெடுக்கிறாங்க. கான்ட்ராக்ட் ஊழியர்களுக்கு 1 வருஷமாக அவங்க செஞ்ச வேலைக்கு சம்பளம் கொடுக்கல, சம்பளமே கொடுக்கல. 14 பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கும் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்காமல் இருக்கிறாங்க. நிர்வாகத்தை பொறுத்தளவு ஒரு கல் மனசு போல் இருக்கிறாங்க. அரசாங்கம் அதுக்கு எந்த விதமான கவலையும் படலை. நாங்கள் எல்லா இடங்கள்லையும் நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை முறையிட்டோம். அதையும் இந்த கோரிக்கையில் வச்சுருக்கிறோம்.
அவர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும், அவர்களை பணி நீக்கம் செய்யக்கூடாது. ஏன்னா 80,000 பேர் போன பிறகு ஆட்புறை ஆட் பற்றாக்குறை இருக்குது. பிஎஸ்என்எல்ல பல அலுவலகங்கள் பெருச்சோடி கிடக்கு. இப்போ கான்ட்ராக்ட் ஊழியர்களையும் வெளியே அனுப்பிச்சிட்டாங்கன்னா கம்ப்ளீட்டாக நிறுவனம் முடக்கக்கூடிய நிலைமைக்கு போயிடும். ஆகவே அவர்களை அனுப்பக்கூடாது என்று கேட்டுருக்கிறோம். 2017 முதல் இந்த பிஎஸ்என்எல் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு வேஜ் ரிவிஷன் கொடுத்துருக்கணும், இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. அதை ஒரு கோரிக்கையாக வச்சுருக்கோம். அதே மாதிரி பணி ஓய்வு பெற்றுட்டாங்க, 2017 அவங்களுக்கு பென்ஷன் ரிவிஷன் கொடுக்கணும், அதையும் இந்த அரசாங்கம் கொடுக்கல. அது ஒரு கோரிக்கையாக வச்சுருக்கோம். கடைசியாக நான் ஒரு எல்லா கோரிக்கையும் சொல்லுவேன், ஒரே ஒரு கோரிக்கை பாருங்களேன். இந்த கொரோனா காலத்தில் அத்தியாவசிய சேவையின் அடிப்படையில் பணியாற்றினால் அதில் வந்து இறந்து போயிட்டாங்கன்னா கொரோனாவில் 10,00,000 ரூபா கொடுக்கணும்னு மத்திய அரசாங்கமே ஒரு உத்தரவு வெளியிட்டிருக்கு. தபால் பகுதியில் ஒரு தபால்காரர் இறந்தால் 10,00,000 ரூபா கொடுத்துட்டாங்க. பிஎஸ்என்எல் அதே மாதிரி தான். அத்தியாவசிய சேவை நாங்கள் ஒரு நாள் கூட நிறுத்தலை, அத்தியாவசிய சேவையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இதனையும் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் இறந்தால் அவர்களுக்கு 10,00,000 கொடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வச்சிருக்கிறோம். அதையும் அரசாங்கம் ஏற்றுக்கலாம். ஆக இப்படிப்பட்ட கோரிக்கைகளுக்காக நாங்கள் நாடு முழுவதும் இந்த வேலைநிறுத்தத்தில் ஈடுபடும். இந்த வேலைநிறுத்தம் வெற்றிகரமாக நடக்கும். எங்கள் பொதுமக்களிடம் வேண்டிக் கொள்வதெல்லாம், பிஎஸ்என்எல் உங்களுடைய ஒரு பொதுத்துறை நிறுவனம், எப்படி வங்கி ஒரு பொதுத்துறை நிறுவனம், எல்ஐசி ஒரு பொதுத்துறை நிறுவனம், அவங்களும் இந்த ஸ்ட்ரைக்கில் தான் கலந்துக்கிறாங்க. ஓஎன்ஜிசி உட்பட, இந்தியன் ஆயில் கார்பரேஷன் உட்பட, நிலக்கரி சுரங்கங்கள் உட்பட இது எல்லா பகுதியிலிருந்தும் மக்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுறாங்க. இது பொதுத்துறைகளை பாதுகாக்க வேண்டும், தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் நடத்தக்கூடிய வேலைநிறுத்தத்துக்கு ஆதரவு அளிக்குமாறு